போயிட்டு வரேன். வேண்டி டிஃபன் சாப்பிடாம போறியே? வேண்டாம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பொல்லவா இல்லையா? இந்த ஸ்டாப்லயாவது மனசுக்கு பிடிச்ச தெமுசா ஏதாவது ஏறி இருக்கா? ஆத்திரத்தை கலப்பாத, வண்டியை கலப்பு, ஏற அங்க இருக்கு. கண்டக்டர் கண்டக்டர், வண்டி நிறுத்துங்க. ராய்டு கொஞ்சம் ஏறியா, யாரோ ஒரு சின்ன பையன் ஏறான். ஏறட்டு ஏறட்டு. ஓய் ஏறா, ஓய் ஏறானா என்னடா ஆசீர்வாதம் பண்றேன். ரூட்டுக்கு புதுசா? ரூட்டுக்கு புதுசாவா? என் பேனா உயரம் இல்ல, என்னடா பேசுற நீ? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டுவேன். ஏறா. என்னையா இது, லேடி ஸ்பெஷல்ல வர கண்டக்டர் எல்லாம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நீ என்னடா கடுப்பா இருக்க? உள்ள இளம ஊஞ்சலாடுது கலகலன்னு சிரிக்கிறதுக்கு, வயிற்றுல கலப்பாத, ஏறா. ஏற போறது நான் இல்ல, எங்க சாந்தி அக்கா. சாந்தி அக்காவா? யாரா அது? அதோ பாருங்க, அரக்க பறக்க ஓடி வராங்களே, அவங்கதான் எங்க சாந்தி அக்கா. வருக வருக எழிலே, வசந்தம் இசைக்கும் மொயிலே. மக்கு மூஞ்சிக்கு எங்க அக்காவை பார்த்து சைட்டு கேட்டு அடிச்ச, அப்புறம் ஆளை வச்சு நான் அடிப்பேன். ஜாக்கிரத டிரைவர், வண்டி அடியா? ரெடியாண்ணா? அக்கா கண்டக்டர் முழிய சரியில்ல, ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் தப்பிடுறேன். மெயின் நேமும் ஒண்ணு கிடைக்க தெரியாது உனக்கு. என்ன கிளவிங்களை கண்டா கிண்டல் பண்ணுவீங்க, பாதி தேஞ்சு போச்சு. நீ இந்த பேச்சு பேசுற, ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். என்னமா அது, வண்டி நிறுத்தி ஏறீங்க, மறுபடியும் வண்டி நிறுத்தி இறங்கிறானே, என்ன அர்த்தம்? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன பார்த்தா பயப்படுற அளவுக்கு நான் தப்பு ஒண்ணும் செய்யலையே. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் தப்பா நினைக்கிறேனா? நீ செய்யறத பார்த்தா மத்தவங்க தான் என்ன தப்பா நினைப்பாங்க. நீ முதல்ல எங்க போனும் அதை மட்டும் சொல்லுமா. அது வர்ற அவசரத்துல, வர்ற அவசரத்துல பஸ் பிடிக்கிற அவசரத்துல பர்ஸ விட்டுட்டு போயிட்டாளே. இப்ப என்னமா, வேலைக்கு வர அவசரத்துல பர்ஸ மறந்து போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே? அதுக்கு போய் இப்படி அழுது பயமுறுத்தினா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் என்ன இறக்கி விட்டுருங்க, நான் நடந்தே போயிடுறேன். ஐயோ நீ நடந்தே போக வேண்டாமா, எங்க போகணும் மட்டும் சொல்லுமா. என் வாட்ச் வேணா வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. வாட்ச வச்சு டிக்கெட் கொடுங்களா? வர வர என்ன மாறுவாடி மாதிரி ஆக்கிட்டியே. ஐயோ நீ எங்க இறங்கணும் மட்டும் சொல்லுமா. நான் பாண்டி பசார் போய் பாண்டி பசார்ல இறங்கணும். ஏன்பா பாப்பாவ அழைக்கிற? நீ பாண்டி பசார்ல போய் பாண்டி பசார்ல இறங்கணும், அவ்வளவுதானே? அதுக்காக நீ அழுது, என்னைய அழ வச்சு நாலு பேருக்கு நடுவுல என்னை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா என்னமா அர்த்தம்? நீ டிக்கெட்டே வாங்க வேண்டாம், தயவு செய்து உட்கார்ந்து டிக்கெட்ல சேவை டிராவல் பண்ணு. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், என்ன விட்டுடுமா? Follow me. Come on. எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லி இருக்காரு, 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கங்க, 1000 நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது, டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது. இதான் என் பாலிசி, கரெக்டா செக் அப் பண்ணுங்க. டிக்கெட் கூட ஓரம் அவையுமா? டிக்கெட் 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 என்ன நாரது? கருவாடு டிக்கெட். என்ன அளவுக்கு மீறி டிக்கெட் வச்சிருக்க? ஓ நீ கண்டக்டரா? டிக்கெட் 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 டிக்கெட். நீ டிக்கெட் வாங்கலங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். முத்து, குமரி முத்து, நான் கண்ணாலேயே மோப்பம் பிடிப்பேன். நான் யார பாக்குறேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா மேல ஏறினதுல இருந்து உன்னையதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? இல்ல. அவரு? அவரா? எவரு? இவரா? இல்ல சார், அவங்க மேல தப்பு இல்ல, நான் தான் போனா போதும் டிக்கெட் வாங்காம விட்டேன். போனா போகட்டும், நீ டிக்கெட் வாங்காம கூட்டிட்டு வரதுக்கு அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? ஒரு வயசு பொண்ணு கிட்ட டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியே, இந்த வயசு போனவங்க யாருகிட்டயாவது டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியா? சார் அவர் மேல தப்பில்ல, நான் தான் நான் தான் காசை கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்க. ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ணை பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினப்பு வந்திருக்கும். வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் எழுச்ச வாய்ந்தா நீ டிக்கெட் வாங்க வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஆமே ரைட் ரைட்னு ஒண்ணு கீரை போடாதையா, கையை கீழே போடு. ஒரு கன்னி பொண்ணை பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்திருக்க. காரணம்,
உனக்கு இளம ஊஞ்சலாடுது. இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது. நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க. ஜாக்கிரதை சார், நான் செஞ்சது தப்புதான் சார், அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. பாசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம், கண்டக்டரே தப்பு செஞ்சா மெமோ கிளிக்கலாம். அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு ஏன் ஃபைன் போடல தெரியுமா? எனக்குள்ளயும் கொஞ்சம் ஈர இருக்கு நெஞ்சில. நான் வேலையில தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தவிர லைஃப்ங்கிற பஸ் ஸ்டாப்ல ஒய்ஃப்ங்கிற பஸ்ஸுக்காக கால் கெடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற பாசஞ்சர். ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல் இன்னும் வந்து சேரவே இல்லை. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு எனக்கே புரியல. நாயுடுகள்லாம் இறங்கு.